அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெகநாதன் பேசுகிறேன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் இந்த நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜெனரல் கவுன்சிலிங் ரைட்டு தானே இப்போ இந்த ரிவைஸ்டு ரேஞ்சு ரேங்க் ரேஞ்சுன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க கொஞ்சம் ரேங்கெல்லாம் மாறி இருக்குது முதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணதுக்கும் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்குது இதனால் என்ன பலன் அப்படின்னு நமக்கு கேள்வி வருது இல்லையா ஒன்று பலன் நிறையா இருக்குங்க என்னென்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்குது நிறையா இருக்குது கட் ஆஃப் நிச்சயம் குறையும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை எவ்வளோ கட் ஆஃப் குறையும் பழைய கட் ஆஃப் என்ன புது கட் ஆஃப் என்ன புது ரேங்க் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்க்ரைப் செய்த அனைத்து வியூவர்ஸும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இது இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெசேஜ் உடன்கூட நம்மளுக்கு கிடைக்க கிடைக்கும் ஓகே இது பார்க்கலாமா ரேங்க்கு ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனுங்க ஆஸ் பர் ரிவைஸ்டு ரேங்க் ரேஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதில் கேட்டகரி ஃப்ரம் ரேங்க் டூ ரேங்க் நியூ கட் ஆஃப் ஓல்டு கட் ஆஃப் ஸ்க்ரீனை பார்த்திங்கன்னா தெரியும் இதில் ஓப்பன் காம்படிஷன் அதாவது ஓசி அந்த கேட்டகரியில் ரேங்க்கு எது வரைக்கும் இப்போ கால் பண்ணியிருக்காங்க ஒன் டூ தேர்ட்டீன் ஃபோர் ஜீரோ செவன் பதிமூணாயிரத்தி நானூற்றி ஏழு ரேங்க் வரைக்கும் அதாவது எலிஜிபிலிட்டி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு தாங்க இப்போ நோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு தான் அந்த கவுன்சிலிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது மூணாவதுலாம் வாய்ப்பு இருக்குதா இல்லையான்றது இதை முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் காம்படிஷனில் பதிமூணாயிரத்தி நானூற்றி ஏழு ரேங்கு புது ரேங்கு அப்போ நியூ கட் ஆஃப் என்னென்னா நூற்றி நாற்பத்தி ஏழாக வருது நூற்றி நாற்பத்தி ஏழு எடுத்தவங்க வரைக்கும் கால் பண்ணியிருக்காங்க ஓல்டு கட் ஆஃப் அது எப்படி இருந்துச்சுன்னா நூற்றி ஐம்பத்தி மூணுக்காக இருந்துச்சு அப்போ பழைய லிஸ்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னால் தெரியும் அந்த ரேங்க் என்ன இருந்துச்சுன்னு இப்போ பிசிக்கு ஒன்றுலேருந்து பதிமூணாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது இதுவும் குறைஞ்சிருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு நூற்றி நாற்பத்தேழு நியூ கட்டாப்பு ஆஃபு ஓல்டு கட் நூற்றி ஐம்பத்தி மூணு எதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது பிசிஎம் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதிமூணு ரேங்க் வரைக்கும் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க க கலந்துக்கலான்ட்டு இப்போ அவங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சாக மாறி இருக்குது ஆனால் பழசு வந்து நூற்றி இருபத்தி மூணு ரொம்ப வித்தியாசம் கிடையாதுங்க எல்லாம் அந்த ரேஞ்சு தான் இருக்கிறது எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பேர் கூப்பிட்ருக்காங்க ஐ மீன் நானூற்றி பதினெட்டு ரேங்க் வரைக்கும் அவங்களுக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு நியூ கட் ஆப் ஓல்டு கட் அப்பு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஸோ ஆறு மார்க்கு குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றா ரேங்க்லேருந்து பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் கவுன்சிலிங் ரேஞ்சு அப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு புது கட் ஆப்னால் நூற்றி முப்பத்தி ஒம்போது தான் பழசுலேயும் ஒன்றும் மாற்றம் இல்லை அதுவும் நூற்றி முப்பத்தொம்போது தான் ஸோ அவங்களுக்கு அந்த கட் ஆப்பில் சேஞ்ச் இல்லை எஸ்சிஏ அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து இருபதாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு வரைக்கும் ரேங்க்கு எலிஜிபிலிட்டி அதில் நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு நியூ கட் ஆஃப் ஓல்டு கட் ஆஃபோ நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு மார்க்கு இதுலேயும் குறைஞ்சிருக்கு ஆறேகால் மார்க்கு அடுத்து எஸ்டி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரேஞ்சு கொடுக்காங்க இதில் நியூ கட் ஆஃபோ நூற்றி இருபது புள்ளி அஞ்சு ஓல்டு வந்து நூற்றி இருபத்தொம்போது இது நிறைய சேஞ்சஸ் இருக்குது எஸ்டியில் ஸோ இது தான் இப்போ நியூ கட் ஆஃப் அப்படிங்கிறது க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் ஓல்டுன்றது எல்லோ கலரில் இருக்குது ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நியூ இந்த நியூ ரிவைஸ்டு ரேங்க் ரேஞ்ச் ரிலீஸ் பண்ணதனால கட் ஆஃப் குறஞ்சிருக்கு யார் யாருக்கும் மேஜராக அதாவது ஓசிக்கு ஒன்று ஆறு மார்க் குறஞ்சிருக்கு பிசிக்கு ஆறு மார்க் குறஞ்சிருக்கு பிசிஎம் அவங்களுக்கு கிட்ட பழைய மார்க் தான் எம்பிசி ஆறு மார்க் குறைஞ்சிருக்கு எஸ்சிக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை எஸ்சிஏ ஆறு மார்க் குறைஞ்சிருக்கு எஸ்டிக்கு கிட்டத்தட்ட ஏழரை எட்டு மார்க்கிட்ட குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ இதுதான் நியூ கட் ஆஃப் இந்த மாதிரி தகவலாம் நம்ம சேனலில் நிறைய பண்ணி வந்துட்டுருக்கு இது வந்து ரேங்க் ஆஸ் பர் த ரேங்க் ரேஞ்சு இது அடுத்த நம்ம வீடியோவில் என்ன கொடுக்க போகிறோன்னா கம்யூனிட்டி வைஸு ஒவ்வொரு காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் இது இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் இருக்கிறேன் அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் இது வரைக்கும் நம்ம மற்ற வீடியோவும் பாருங்கள் இந்த ரேங்க் ரேஞ்சு மற்ற டீட்டெயிலு கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன் சேனலில் நீங்கள் எல்லா வீடியோக்களும் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லுங்கள் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல் பை பை